கோட்டாபயவுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. அமைச்சர் கஞ்சன வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு ஆதரவை கோரும் அமெரிக்க காங்கிரஸ். சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல், கடும் மன வருத்தத்தில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்கா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்காவுக்கு குடியுரிமையை ரத்து செய்யும் முன்னர் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தற்போது தாய்லாந்து தலைநகர் பேங்கோக்கில் தங்கியிருக்கின்றார். அவர் விரைவில் இலங்கை வரவுள்ளார். அத்துடன் நீண்ட காலத்திற்கு அமெரிக்காவில் குடியேற முயற்சித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள், எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் உணவு தட்டுப்பாடு போன்ற பிரச்சினைகள் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலக கோரி போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த போராட்டங்கள் கடந்த ஜூலை மாதம் 9 உச்சமடைந்த நிலையில் கோட்டாபய நாட்டிலிருந்து தப்பிச் சென்றார். மாலத்தீவு சென்ற அவர் அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றார். அங்கிருந்து தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்தார். சிங்கப்பூரில் 14 மேல் தங்கியிருந்த அவர் கடந்த 11 இரவு தாய்லாந்து சென்றுள்ளார். தாய்லாந்தில் தங்கியிருக்கும் கோட்டாபய எதிர்வரும் 24 இலங்கை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சபகஸ்கந்து சுத்திகரிப்பு நிலைய நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பித்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தற்போது 100,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இறக்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் மேலும் 120,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இன்றிரவு விமான எரிபொருள் கையிருப்பு தரையிறக்கப்படவுள்ளதாகவும் இந்த 2 சரக்குகள் மூலம் சபகஸ்கந்து சுத்திகரிப்பு நிலையம் 40 முழு கொள்ளளவுடன் இயங்க முடியும் எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர உறுதியளித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அர்த்தமுள்ள ஆதரவை வழங்குவதற்கு கூடுதல் விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க காங்கிரசின் 10 உறுப்பினர்கள் தாங்கள் வெளியுறவுத்துறை செயலாளரிடம் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் அந்தோனி பிளிங் மற்றும் USAID நிர்வாகி சமந்தா பவர் ஆகியோருக்கு எழுதிய கடிதத்தில் 10 காங்கிரசுகளும் இலங்கை தற்போது எதிர்கொள்ளும் முன்னோடியில்லாத மற்றும் பேரழிவுகரமான பொருளாதார நெருக்கடியால் ஆழ்ந்த கவலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதன்போது இலங்கை மக்களின் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்ய ராஜாங்க திரைக்களம் மற்றும் USAID மேற்கொண்டுள்ள முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் நெருக்கடியின் அளவு மற்றும் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு அர்த்தமுள்ள ஆதரவை வழங்க கூடுதல் விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் குழு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தில் பதவிகள் கிடைக்காமையினால் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு ஏமாற்றம் அடைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் குழு ஒன்று கடந்த வியாழக்கிழமை இரவு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் வீட்டில் விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இலங்கை விஜயத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் இக்குழுவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் வசூல் ராஜ பக்ஷவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சந்தித்து தமது குறைகளை முன்வைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு இந்த குழுவினர் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துள்ளதாகவும் இருப்பினும் அரசாங்கத்தில் தற்போது இடமளிக்காததையிட்டு மிகவும் கவலையடைந்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட தேவையுடையவர்களுக்கு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் காலங்களில் விசேட தேவையுடையவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஜிகேவா மேற்கண்டவாறு தெரிவித்தார். விசேட தேவையுடையவர்களுக்கு புதிய வாக்குச்சீட்டு அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மார்ச் மாதம் 25 முன்னர் நடத்த வேண்டும் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 20 பின்னர் தேர்தல் திகதியை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படும் என அதன் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கோட்டாபயவுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. அமைச்சர் கஞ்சன வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு ஆதரவை கோரும் அமெரிக்க காங்கிரஸ். சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல், கடும் மன வருத்தத்தில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு.